பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். சீரியலில் அறிமுகமான டேனியல் பாலாஜி கமல்ஹாசனின் வேட்டைக்காடு விளையாடு படத்தில் வில்லனாக நடித்து பிரபலமானார். தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பு மூலம் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த இவர் பொல்லாதவன், காக்க காக்க, பைரவா உள்பட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். 48 வயதான டேனியல் பாலாஜி திருவான்மையூரில் வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டது. இதன் காரணமாக சென்னை கொட்டிப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கே மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்ற தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர். இருந்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். டேனியல் பாலாஜியின் உடல் புரசிப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இயக்குநர்கள் வெற்றிமாறன், கௌதம் மேனன் உள்ளிட்டோர் டேனியல் பாலாஜி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். டேனியல் பாலாஜி தனது கண்களை தானம் செய்திருந்தார். இந்த நிலையில் புரசைவாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கே சென்ற மருத்துவர்கள் கண்களை தானம் பெற்றனர். இன்று மாலை அவரது உடல் ஓட்டேரியில் அமைந்துள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. டேனியல் பாலாஜியின் இந்த திடீர் மறைவு திரையுலகினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மறைவிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.